இது வசதம் தொலைக்காட்சி நிறுவனர் பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திரம், ஜனநாயகம், நீதித்துறையின் இறையாண்மை ஆகியவற்றை தானே உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. எல்பிடிய தேர்தலுக்கு தயாராகுமாறு பிரதமர் ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆலோசனை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னணியில் இருந்தவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. சமூக ஊடகங்களில் ஏனையவர்களை ஏளனப்படுத்தும் செய்திகளை வெளியிடுவது தொடர்பில் அவதானம். ஆப்கானிஸ்தானில் தற்கொலை குண்டு தாக்குதல், 10 பேர் பலி, 42 பேருக்கு காயம். இனி விரிவான செய்திகள். நாட்டின் சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் நீதித்துறையின் இறையாண்மையை தான் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புலனறுவையில் புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 3 மாடிகளை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட புலனறுவை புதிய நீதிமன்ற கட்டட தொகுதிக்காக 327 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், ஏனைய அலுவலக வசதிகள் மற்றும் வாகன தரிப்பிட வசதி உள்ளிட்ட சகல வசதிகளுடனும் இக்கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு வருகை தந்த ஜனாதிபதி சர்வமத வழிபாடுகளை தொடர்ந்து கட்டடத்தை திறந்து வைத்தார். பின்னர் கூடியிருந்தோர் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி, எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் நீதித்துறையில் எவ்வித அரசியல் அழுத்தங்களையும் மேற்கொள்ளாது சுயாதீனமாக செயல்படுவதற்கு தனது ஆட்சி காலத்துக்குள் இடமளிக்க முடிந்தமை குறித்து தான் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். கடந்த 5 வருடங்களுக்குள் உச்ச நீதிமன்றமாயினும் சரி, மேல் நீதிமன்றமாயினும் சரி, நீதி கட்டமைப்பில் எவ்வித அரசியல் அழுத்தங்களும் இன்றி அரசியல் பேதங்களுக்கு அப்பால் தீர்மானங்கள் எடுப்பதற்கான ஒரு சுதந்திர சூழல் உருவாக்கப்பட்டமை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சமூக ரீதியில் காணப்படுகின்ற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எவ்வாறு காணப்பட்ட போதிலும் நீதி கட்டமைப்பில் சுயாதீனத்தன்மை கடந்த காலங்களில் பேணப்பட்டு வந்தது. இதுவே மக்களின் தேவையாகவும் இருந்தது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி முறை 1978 முதல் இருந்த ஜனாதிபதிகள் மீது நீதி கட்டமைப்பிற்கு தேவையான அழுத்தங்களை பிரயோகித்தல், நீதிமன்றங்கள் தொடர்பில் பிழையான தீர்மானங்கள் எடுத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் எனக்கு முன்பிருந்த ஜனாதிபதிகள் மீது சுமத்தப்பட்டன. எனது பதவிக்காலத்திற்குள் எஞ்சியிருக்கும் 1-2 மாதங்களுக்குள் நீதிமன்றத்துறைக்கு சேவைகளை வழங்குவதற்கான பின்னணிகள் உருவாக்கப்பட்டன. புலனறுவை ராயல் கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய 3 மாடி வகுப்பறை கட்டடத்தையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். எழுச்சி பெறும் மாவட்ட அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 42 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிக்கு சென்ற ஜனாதிபதிக்கு மாணவர்கள் மகத்தான வரவேற்பு அளித்தனர். கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி அதன் பல பகுதிகளை பார்வையிட்டதோடு மாணவர்களின் செயற்பாடுகளை கண்டறிந்தார். சாதனை படைத்த மாணவர்கள் ஜனாதிபதியினால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். எல்பிடி பிரதேச சபை தேர்தலுக்கு தயாராகுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட ஐக்கிய தேசிய முன்னணி தலைவர்களுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். மாலைத்தீவு விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியவுடன் எல்பிடிஏ பிரதேச சபை தேர்தல் தொடர்பாக பெந்தர எல்பிடி தொகுதி அமைப்பாளர் அமைச்சர் காயந்த கருணாதிலக்கு மற்றும் அமைச்சர் வஜ்ர அபிவர்தன் ஆகியோரை சந்தித்து பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் எவர் போட்டியிட்ட போதிலும் முதலில் பிரதேச சபை தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்றும் முன்னணியின் தலைவர்களுக்கு பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் கட்சியின் தவிசாளர் அமைச்சர் கபீர் ஹாஷிம், பொதுச் செயலாளர் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் ஆகியோரையும் பிரதமர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கிறது. இதே நேரம் பிரதமர் மாலைத்தீவு விஜயத்தை மேற்கொண்டிருந்த போது கட்சியின் அமைச்சரவை அந்தஸ்தற்ற 2 அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் பலாத்காரமாக கையொப்பம் பெற்ற சம்பவம் தொடர்பாக பிரதமரின் பணிப்புரைக்கு அமைய விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட அமைச்சர்கள் பலர் இந்த கையொப்பம் பெறும் விடயம் தொடர்பாக பிரதமரை அறிவுறுத்தியமை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பொது தேர்தலில் வேட்புமனு பெற்றுக் கொள்ள வேண்டியிருந்தால் இவ்வாவணத்தில் கையொப்பமிடுமாறு உறுப்பினர்களுக்கு அமைச்சரவை அந்தஸ்தற்ற 2 அமைச்சர்களும் தெரிவித்துள்ளதாக அறிய முடிகிறது. கோப் குழுவில் தேசிய சேமிப்பு வங்கியின் நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹாந்துநதி தலைமையில் கோப் குழு இன்று கூடியது. 5406 வங்கி ஊழியர்களில் அலுவலக உதவியாளர்களுள் 2066 பேர், மொத்த ஊழியர்களுள் 48% மேற்படி பதவிகளுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளனர். மொத்த ஊழியர்களுள் 48% அலுவலக உதவியாளர்கள் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர்களாக இருப்பர். அப்பதவிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பங்கள் கோரப்படாமல் அமைச்சு மற்றும் முகாமைத்துவத்தின் பட்டியலில் இருந்தே தெரிவு செய்யப்படுவர் என கணக்காய்வாளர் தெரிவிக்கிறார். பட்டியல் என்றால் என்ன? எமக்கு எதுவும் புரியவில்லை. மனிதவளத்துறைக்கு
பொறுப்பானவர் இது பற்றி தெரியப்படுத்த வேண்டும். அப்புறம் தேரின்னே முகாத்து புதுமல்லா லைஸ்துவ கேள் கேன்னு முகாத்து லைஸ்துவ பெயர் பட்டியல் கிடைத்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அமைச்சிலிருந்து அந்த பட்டியல் கிடைக்கும். அமைச்சின் பிரத்யேக செயலாளர் தான் இந்த பட்டியலை அனுப்புகிறார். அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் நாம் நாட்டு மக்களுக்கு பகிரங்க அறிவிப்பு ஒன்றை விடுவோம். தேசிய சேமிப்பு வங்கியில் தொழில் புரிய விரும்புவோர் அமைச்சின் பிரத்யேக செயலாளரை சந்திக்குமாறும் 6 மாதத்தில் நிரந்தரமாக்கப்படுவார்கள் என்றும் கூறலாம். இன்று முதல் நாம் ஒரு முறையை கையாள்வோம். அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் அமைச்சின் செயலாளரையும் மீறி செல்கிறார், நிறுவன தலைவரையும் மீறி செயற்படுகிறார். அதற்கான ஒரு முறையை தயார் செய்யுங்கள். அதுவரை ஆட்களை இணைத்துக் கொள்வதை நிறுத்துங்கள். இங்கு வரும் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் தேசிய சேமிப்பு வங்கியை பாராட்ட முடியும். அரசு ஊழியர்களுக்கான கடன் சொத்துக்களை பெறுவதற்காக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கடன், இவற்றுக்காக நீங்கள் வழங்கும் பங்களிப்பு பாராட்டத்தக்கது. தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்கும் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கையில் அனுமதி பெற்ற 4910 மதுபான சாலைகள் இருப்பதுடன் 1100 சில்லறை விற்பனை நிலையங்களும் உள்ளன. 1567 ஹோட்டல்களுக்கு மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் 554 உணவகங்களுக்கும் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. மதுபான அனுமதி பத்திரம் தேவைப்படுவோர் கலால் துணைக்களத்தின் உரிய நிபந்தனைகள் மற்றும் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வாறான அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வித குற்றச்செயல்களையும் புரிந்திருக்க கூடாது எனவும் வரி செலுத்துபவராகவும் அவர் இருக்க வேண்டும். மதுபான சாலைகளுக்கு ஏற்ற வகையில் புனித ஸ்தலங்கள், பாடசாலைகள் ஆகியவற்றிலிருந்து குறித்த தூரத்தில் அவை அமைய வேண்டும் எனவும் நிதியமைச்சு அறிவித்துள்ளது. அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளோரின் பட்டியல்கள் மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் கலால் தணிக்கல இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் காயமடைந்தவர்களுள் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்காதவர்கள் இருந்தால் அவர்கள் திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான ருவான் குணசேகர இவ்வாறு தெரிவித்தார். தாக்குதலில் காயமடைந்த 81 பேரின் வாக்குமூலங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்களுள் முக்கியமாக 7 பேரின் வாக்குமூலங்கள் விசாரணைகளுக்கு என அவசியப்படுகிறது. காயமடைந்து இதுவரை வாக்குமூலம் வழங்காதவர்கள் இருந்தால் உடனடியாக வாக்குமூலம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விஸ்தட கர்மப்பட இலக்கமான 0111-23-92-900 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள சந்தேகநபர்கள் குறித்தும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து வெளியிட்டார். இந்த தாக்குதலுடன் தொடர்பட்ட பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு பல வழிகளிலும் உதவி செய்தவர்கள், அத்தோடு பயங்கரவாதிகளுடன் இணைந்து பயிற்சி முகாம்களில் பயிற்சி பெற்றவர்கள் என இதுவரை 293 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுள் விசாரணைகள் நிறைவடைந்த 115 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 178 சந்தேக நபர்களும் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்றனர். 41 சந்தேக நபர்களின் 100 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. 134 மில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலான தொகை இந்த வங்கிக் கணக்குகளில் இருந்துள்ளன. 20 மில்லியனுக்கும் கூடுதலான தொகை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. 2919 தொலைபேசி இலக்கங்கள், 169 இமி இலக்கங்கள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு பல தகவல்களை பெற்றுள்ளோம். தனித்துவம் மற்றும் பிறர் உரிமைகளை மீறும் வகையில் போலியான செய்திகள், சேறுபூசும் நடவடிக்கைகள் மற்றும் குரோதத்தை வளர்க்கும் செய்திகளை ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக கொண்டு சமூக ஊடகங்கள் மூலம் பரிமாற ஆரம்பித்துள்ளதாக இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் தெரிவித்துள்ளது. தமது சங்கம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் இதுபற்றி தெரிய வந்துள்ளதாக அச்சங்கம் தெரிவிக்கிறது. போலியான சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் இவ்வாறான விடயங்களை பரிமாறி வருகின்றன. போலியான சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது, பொய்யான செய்திகளை வெளியிடுவது, குரோதத்தை வளர்க்கும் செய்திகளை வெளியிடுவது மக்களை தவறான வழியில் இட்டுச் செல்லும் செயற்பாடுகளாகும். அவ்வாறான சமூக ஊடகங்களிலிருந்து வெளியேற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவோருக்கு வாய்ப்பிருப்பதாக இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது.
அவ்வாறான செய்திகள் சமூக ஊடகங்களில் அவதானிக்கப்பட்டால் அது பற்றி அறிவிக்குமாறு சங்கம் பொதுமக்களை கேட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தனவிற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்னர் பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் சட்டவிரோதமாக 30 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான தொகை பணத்தை மோசடி செய்ததாக சஜின்வாஸ் குணவர்தன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதி 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளிலும் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கிஹான் குலத்துங்க உத்தரவிட்டார். அவரது வெளிநாட்டு பயணங்கள் தடை செய்யப்பட்டதுடன் கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. கஞ்சபானை இம்ரான் என்பவரை எதிர்வரும் 9ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு பிரதம நீதிவான் லங்கா ஜாரத்ன பூச சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டார். வாழைத்தோட்டம் போலீஸ் நிலைய ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரை இவ்வாறு ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டது. கொழும்பு நகரை குடிசைகளற்ற நகராக மாற்றியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பாட்டாளி சாம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். முத்துவெல்ல சுரங்கவழி வடிகால் திட்டத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். வடகொழும்பு முத்துவெல்ல சுரங்கவழி வடிகால் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அமைச்சர் பாட்டாளி சாம்பிக்க ரணவக்க தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. பெருநகர மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் கொழும்பு தலைநகரை அண்டிய நகர அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இது முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கென 3,450 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். வடகொழும்பு பகுதியில் ஏற்படும் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் அலுத்மாவத்தை பிரதான கால்வாயுடன் இணைக்கும் வகையில் இந்த சுரங்க வழி வடிகால் திட்டம் அமைய உள்ளது. முத்துவெல்ல மீனவ துறைமுகத்தின் ஊடாக இது கடலில் கலக்கிறது. 3 அடி விட்டத்தை கொண்ட 700 மீட்டர் நீளத்தை கொண்டதாக இந்த சுரங்க வழி பாதையின் ஆரம்ப பகுதி அமைய உள்ளது. இதன் ஊடாக செக்கனுக்கு 15,000 லிட்டர் நீர் விடுவிக்கப்படும் என திட்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். வைபவத்தில் அரசியல் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். குப்பை ஏற்றிச் செல்லும் லொரிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதாக சில பத்திரிகைகள் கார்ட்டூன் வரைகின்றன. இவற்றை வரையும் ஊடக நிறுவனங்களின் குப்பைகள் அங்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கொழும்பின் குப்பை எமக்கு வேண்டாம் என முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் பிரதிபலனை அனுபவிக்கிறோம். எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் குப்பைகளை ஏற்றிச் செல்லும் திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்போம். எந்த சக்திகள் தடைகள் வந்தாலும் அதனை நாம் முன்னெடுப்போம். முக்கியமான குப்பை கூட முகாமைத்துவம் எமது நாட்டுக்கு தேவை. பிரதமர் மற்றும் இந்த அரசாங்கத்தின் மீது திருப்தி கண்ட சீன அரசாங்கம் 2,000 வீடுகளை அன்பளிப்பாக வழங்க முன்வந்துள்ளது. சகல வீடுகளுக்குமான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதுடன் அதனை நடைமுறைப்படுத்தும் போது கொழும்பு நகரம் குடிசைகளற்ற நகரமாக மாற்றப்படும். அடுத்த ஆண்டு முதல் துறைமுக நகரின் ஊடாக 80,000 தொழில் வாய்ப்புகள் உருவாகும். பீரை வாவி 100% சுத்தம் செய்யப்பட்டு ஒரு ரம்யமான பகுதியாக அது மாற்றியமைக்கப்படும். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் வரலாற்றில் முதல் தடவையாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் இல்லாமல் போய்விட்டதாக கூறினார். முதலில் கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு பலமான கட்சியாகும். அந்த கட்சியின் ஊடாக பொது தேர்தல்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் ஆகியவற்றில் பலர் போட்டியிட்டனர். ஆனால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எவரையும் நிறுத்த முடியவில்லை. கட்சி படு பாதாளத்துக்கு சென்றுள்ளது. முதல் தடவையாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு வேட்பாளர் இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் போட்டியிட வேண்டும். யார் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் என அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் அதன் ஊடாக ஏதேனும் பதவிகளை பெற்றுக் கொள்ள முடியுமா என்பதை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை மின்சார சபை ஒருபோதும் தனியார் மயப்படுத்தப்பட மாட்டாது என அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் 4ஆம் பிரிவு விநியோக தலைமையக தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாவனையாளர்களுக்காக மிக பொறுப்புடன் இலங்கை மின்சார சபை பாதுகாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். வீடுகள் மற்றும் வர்த்தக நிலைய கட்டடங்களுக்கு சூரிய சக்தி மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அப்பி ஏகக்கியாக
நாம் ஒரு அலகை 23 ரூபாவுக்கு விற்பனை செய்யும் போது அது 16 ரூபா வருமானத்தை பெற்று 7 ரூபா நஷ்டம் எமக்கு ஏற்படுகிறது. இலங்கை மின்சார சபைக்கு கடந்த 5 வருடங்களில் 140 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இவற்றின் ஊடாக பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடிந்திருக்கும். எது எவ்வாறு இருப்பினும் இலங்கை மின்சார சபை ஒருபோதும் தனியார் மயப்படுத்தப்பட மாட்டாது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்வது குறித்து நாம் ஆராய வேண்டும். வீடு ஒன்று 7500 ரூபாய் சதுர அடிக்கு கூடுதலாக இருந்தால் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அங்கு இணைக்கப்பட வேண்டும். 10,000 சதுர அடி கொண்ட வர்த்தக நிலையமாக இருந்தால் அந்த கட்டிடத்தில் முடியாவிட்டால் வேறு ஒரு இடத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இணைக்கப்பட வேண்டும். பவர் வீலிங் ஹரியே சிஸ்டம் ஏதுலிங் அப்படி எக்கத்து கரண்ணம் அவசியாய் புனர்ஜன்னிய சக்தி தொழில். இலங்கையில் விசேட தேவையுடையோருக்காகவும் சமூக ஆதரவு கிடைக்க வேண்டிய குடும்பங்களுக்காகவும் ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கு எதிர்காலத்திலும் ஜப்பான் நடவடிக்கை எடுக்கும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகிரா சுகியாமா தெரிவித்துள்ளார். அம்பாரி மாவட்டத்தின் விசேட தேவையுடையோர் பாடசாலையான அல் அஸ்ரான் பாடசாலையின் புதிய கட்டிடத் தொகுதியொன்றை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த உடன்படிக்கை கொழும்பிலுள்ள ஜப்பான் தூதரகத்தில் கைச்சாத்திடப்பட்டது. ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியொதுக்கீட்டில் 15 மில்லியன் ரூபாய் இதற்கென செலவிடப்படும். This project is composed of constructing a new school building. விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தொடர்ச்சியாக உதவிகளை வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம். இலங்கை மேற்கொண்டுள்ள இவ்வாறான திட்டங்களுக்கு ஆதரவு வழங்க கிடைத்தமை மகிழ்ச்சி தருகிறது. அதனை போன்று இவ்வாறான மேலும் பலருக்கு உதவிகளை வழங்க நாம் தயாராக உள்ளோம். We'll be available to such people in the future. மதமாச்சி பிரபோதகம பகுதியில் ஏற்பட்ட தீயினால் 400 ஏக்கர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளது. இப்பகுதியில் நிலவுகின்ற வறட்சியுடனான காலநிலை காரணமாகவே தீ வேகமாக பரவியுள்ளது. பிரபோதகம பகுதியில் ஏற்பட்ட தீயினால் பெருமளவு புட்தரைகள் தீக்கிரையாகியுள்ளன. வறட்சியுடனான காலநிலை காரணமாக வனப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்பாடுகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு இடர் முகாமைத்துவ மையம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. தலவாக்கலை நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கழிவு தேயிலை விற்பனை செய்யும் வர்த்தகம் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளன. தரமான தேயிலை தூளுடன் கழிவு தேயிலையை கலந்து இங்கு விற்பனை செய்துள்ளதுடன் இவ்வாறு 200 கிலோகிராம் கலப்பு தேயிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீஸ் விசேட படையணி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இக்கழிவு தேயிலை கொட்டக்கலையிலிருந்து எடுத்து வரப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. வவுனியா ஓமந்தை பாலமூட்டை பகுதியில் வைத்து சட்டவிரோத முதிரை மரக்குட்டிகளை ஏற்றிச் சென்ற வாகனம் இன்று அதிகாலை புளியங்குளம் பகுதியில் வைத்து விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டது. மரக்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் காட்டுப்பகுதிக்குள் தப்பிச் சென்றுள்ளனர். கைவிடப்பட்டிருந்த நிலையில் இருந்த வாகனத்தையும் 12 முதிரை மரக்குட்டிகளையும் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றி ஓமந்தை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது குழவிகள் தாக்கியதில் 25 பேர் பாதிக்கப்பட்டு 18 பேர் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லிந்துல சேரம் தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது குழவி தாக்கியுள்ளது. இச்சம்பவம் இன்று மாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுள் 14 பெண்களும் 4 ஆண்களும் அடங்குகின்றனர். மரத்தில் கட்டியிருந்த குழவி கூட்டை வல்லரக்கு எனும் பறவை தாக்கியதால் குழவிகள் கலைந்து தொழிலாளர்களை தாக்கியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சில பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. பலாங்குடை ஜெயிலானி தேசிய பாடசாலையில் அதிபராக AMM ரிஷாத் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரை வரவேற்கும் வைபவம் கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஜெயிலானியின் கல்வி எழுச்சிக்காக ஒன்றிணைவோம் எனும் துணிப்பொருளில் பலாங்குட பள்ளிவாசல்கள் பரிபாலன சபை மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஆகியன இணைந்து நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தன. நிகழ்வின் சிறப்பு பேச்சாளராக கலாநிதி ராஃப் ஜாயின் கலந்து கொண்டார். பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக தொழில் முயற்சிகளை மேற்கொள்வோருக்கு தன்னிறைவு பொருளாதார கட்டமைப்பு எனும் தொனிப்பொருளிலான செயலமர்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் நிகால் ஹெட்டி ஆராய்ச்சி தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் இதன் வடமாகாண இணைப்பாளர் பா மதிவதனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் புதிய தொழில்நுட்ப வசதிகளுடனான கண்காட்சிகளை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யும் நிகழ்வு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. 55வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் கொடித்துவக்கு ஆராய்ச்சி இதனை ஆரம்பித்து வைத்தார். யாழ் பல்கலைக்கழக விவசாயத்துறை பீடாதிபதி ம மிகுந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
வள்ளவத்தை சைவமங்கையர் வித்யாலயத்தின் கல்வி கண்காட்சி இன்று ஆரம்பமானது. 3 நாட்கள் இடம்பெறும் இக்கண்காட்சி வித்யாலய அதிபர் திருமதி அருந்ததி ராஜ விஜயன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சி தொடர்ந்தும் 6வது வருடமாக இடம்பெற்று வருகின்றது. கொழும்பு கோட்டக்கல்வி அதிகாரி திருமதி லங்கா திலக, சைவ மங்கையர் கழக முகாமையாளர் திருமதி சிவானந்தன் துரைசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பெருங்கவிஞர் உடையார் கோவில் குணாவுக்கும் அம்பாறை மாவட்ட தமிழ் எழுத்தாளர் மேம்பாட்டு பேரவையினருக்கும் இடையிலான இலக்கிய சந்திப்பு சம்மாந்துறை கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. பேரவையின் தலைவர் ஜெரில் ஜி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் எல் எம் ஹனீஃபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அம்பாறை மாவட்டத்தில் 13 பிரதேச செயலக பிரிவுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் மொழி மூலமான 81 கலைஞர்களுக்கு கொடுப்பனவு காசோலைகள் வழங்கப்பட்டன. மேலதிக மாவட்ட செயலாளர் ஏ எம் அப்துல் லத்தீப் தலைமையில் நிந்தவூர் பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் டி எம் எல் பண்டார பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நாவிதன்வழி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கும் வகையில் நுகர்வோர் அதிகார சபை சட்டங்கள் தொடர்பாக அறிவூட்டும் செயலமர்வு நாவிதன்வழி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நுகர்வோர் விவகார சபை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மல்வானை பகுதியில் வாழும் சிங்கள முஸ்லிம் மக்கள் மிக அந்யோன்யமாக வாழும் நிலையில் இதனை சீர்குலைக்க ஒரு சிலர் முயற்சித்து வருவதாகவும், இதனை பெரும்பான்மை மக்கள் கூட ஆதரிக்கவில்லை என மல்வானை ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அண்மையில் ஒரு தனிநபருக்கு ஏற்பட்ட பிரச்சினையை சில ஊடகங்கள் தெளிவுபடுத்தியதாகவும், அவற்றில் எவ்வித உண்மையும் இல்லை என பள்ளிவாசல் நிர்வாகம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. துருவப்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்தவர் சர் ராசிக் ஃபரீத் என அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை சிறுபான்மை சதுரங்க விளையாட்டில் முஸ்லிம்கள் வெறும் போடு காய்களாக பயன்படுத்தப்படுகின்றனர் என்பதை சர் ராசிக் ஃபரீத் சுட்டிக்காட்டியதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சோனக இஸ்லாமிய கலாசார நிலையத்தின் பவள விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் ரவுப் ஹக்கீம் இதனை தெரிவித்தார். பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் சர் ராசிக் ஃபரைட்டின் பாராளுமன்ற உரைகள் அடங்கிய நூல் ஒன்றும் வெளியிடப்பட்டது. சபாநாயகர் கரு ஜயசூரிய, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சோனக இஸ்லாமிய கலாசார நிலையத்தின் தலைவர் அமர் காமில் தலைமையில் இடம்பெற்றது. The journey of Sir Razik Farid across the Sri Lankan landscape from colonial times to our post-independent சர் ராசிக் ஃபரீத் காலனித்துவ காலத்திலும் சுதந்திரத்துக்கு பிந்திய பாராளுமன்ற ஜனநாயக காலத்திலும் இலங்கை முஸ்லிம்களின் அபிலாசைகளை பிரதிபலிப்பவராக விளங்கினார். அவர் மூதவை உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் நீண்டகாலம் பணியாற்றியுள்ளார். 1915 கலவரத்தின் போது முதலாவது உலகப்போர் முரசு அறையப்பட்டு கொண்டிருந்த போதும் கொழும்பு நகர காவல்படையில் ஒரு லெப்டினனாகவும் அவர் பணியாற்றியுள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரி மாணவரான இவர் முன்னாள் பிரதமர்களான டி எஸ் சேனநாயக்கா, டட்லி சேனநாயக்கா, சர் ஜோன் கொத்தலாவல, எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கா, சிரிமாவோ பண்டாரநாயக்கா போன்ற தலைவர்களுடன் நல்லுறவை பேணி வந்துள்ளார். தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் பாகிஸ்தானுக்கான இலங்கை விருஸ்தானிகராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். அவர் தன்னலமற்ற சேவையை மேற்கொண்ட ஒரு தலைவராவார். பெரும்பாலும் பொது வைபவங்களில் தான் கலந்து கொள்வது இல்லை. ஒரு புனித காரியம் என்பதற்காக வவுனியாவுக்கு வருகை தந்து இலவச கண் வைத்தியசாலைக்கு அடிக்கல் நாட்டியது என்பது வவுனியா வரலாற்றின் ஒரு சிறிய அத்தியாயத்தில் ஒரு வரியில் என்னுடைய பெயரும் இடம்பெறும் என நினைக்கும் போது மனம் பூரிப்படைவதாக தென்னிந்திய பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். லண்டன் புனர்வாழ்வு புதுவாழ்வு அமைப்பின் ஸ்தாபக தலைவர், பொறியியலாளர் கலாநிதி வேலாயுதம் சர்வேஸ்வரன் மற்றும் ஆனந்தி சர்வேஸ்வரன் ஆகியோர் இணைந்து வடக்கு கிழக்கில் வாழும் வறிய மக்களின் நலன் கருதி இலவசமாக கண் சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளும் வேலை திட்டத்தை ஆரம்பித்தனர். சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் வவுனியாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஆனந்தி கண் சத்திர சிகிச்சை வைத்தியசாலையின் நிர்மாணப் பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அமைப்பின் இயக்குநர் கலாநிதி வேலாயுதம் சர்வேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இந்தியாவின் பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். யாழ் இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் தூதுவர் பாலசுப்ரமணியம், வவுனியா மாவட்ட செயலாளர் ஐ எம் ஹனீஃபா, சிவன் அறக்கட்டளை நிறுவனத்தின் இயக்குநர் கணேஸ்வரன் வேலாயுதம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். உங்க மூஞ்சில உங்க முகத்தில அந்த புன்னகை பார்க்கும்போது நீங்க என்ன நல்லா இருக்கீங்கன்னு தெரியுது. அதை விட என்ன ஆனந்தம்
நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தேவைப்பட்டது. அதுதான் நான் கடவுளை எப்போவுமே வேண்டுக் கொள்கிறேன். நீங்கள் எப்பொழுதுமே சிரிச்சு ஆரோக்கியமாக சிரிச்சுட்டு நல்லா இருக்கணும். அக்கறை பெற்று அருள்மிகு ஸ்ரீ நாகத்தம்பரான் ஆலய புனராவர்தன ஏககுண்ட பக்ஷ மகா கும்பாபிஷேகம் 19 ஆண்டுகளுக்கு பின்னர் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 3 திகதி கருமாரம்ப கிரியைகளோடு ஆரம்பமான கும்பாபிஷேக பெருவிழாவின் எண்ணெய் காப்பு சாத்தம் கிரியை மற்றும் வழிபாடுகள் என்பன இன்று இடம்பெற்றன. 18 திகதி பைரவர் பூஜையுடன் கும்பாபிஷேகம் நிறைவடையும். இன்று காலை இடம்பெற்ற பிரதான கும்பையாக பூஜையை தொடர்ந்து குடமுழுக்கு இடம்பெற்றது. பிரதான கும்ப உள்வீதியுலா இடம்பெற்றதுடன் பிரதான கும்பம் மூலமூர்த்தி மீது சொரியப்பட்டது. பின்னர் சுவாமி தரிசனம் இடம்பெற்றது. சிவஸ்ரீ சீதாராமன் குருக்கள் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்றன. இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.